சிவன் சொத்து ஆட்டையை போட்டு விற்று தின்ற சிதம்பரம் தீட்சிதர்கள். தீட்சிதர்கள் அடிக்கிற கொட்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, சிவ சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தீட்சிதர்கள் சிவனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் விற்று தீர்த்து இவனு கொளுத்து போய் தானே இருக்கிறானுங்க. இவனு குளம் எங்க போய் அழிஞ்சு போச்சு? இந்த சங்கிகள் சொல்வதோடைய உள்நோக்கம், கோயில்களை பார்ப்பனர்கிட்ட கொடுங்க, ஏன்னா அப்பதான் பார்ப்பனர்கள் அந்த கோயில் சொத்துக்களை, அந்த கோயில் வருமானத்தை கொள்ளையடிச்சு ஆட்டையை போட்டு அவனுங்களும் அவனோட குடும்பமும் கொடுக்க முடியும். வணக்கம் தோழர்களே, சிவன் சொத்து ஆட்டையை போட்டு விற்று தின்ற சிதம்பரம் தீட்சிதர்கள், இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். தோழர்களே, தொடர்ந்து சங்கிகள் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்கள்லாம் பக்தர்கள்ட்ட வந்துட்டு வசூல் பண்ணாங்க, சாமி தரிசனம் பண்ணுறது கூட பக்தர்கிட்ட வசூல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு கட்டுக்கதையை வந்துட்டு இட்டு கட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதே வந்து பாருங்கள், சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க அவங்க எந்த ஒரு காசு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிதர்களை புனிதப்படுத்தி அவர்களை குறித்து உருட்டோ உருட்டோன்னு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க நம்முடைய நவீன சாணக்கியன் ரங்கராஜ் முதற்கொண்டு எல்லா சனாதன உருட்டன்களும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான 3000 ஏக்கர் நிலத்தில் 2000 ஏக்கர் நிலம் வந்துட்டு காணாமல் போயிருக்கு அப்படின்றத இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட பதில் மனுவின் மூலமாகவே இந்து சமய அறநிலையத்துறை அவங்க வாயை பிடுங்கியே இந்த உண்மையை வர வச்சிருக்கிறாங்க, கோர்ட்டு முன்னாடி சொல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, சிதம்பரம் நடராஜர் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாததுனால அங்கே தீட்சிதர்கள் அடிக்கிற கொட்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த சிவன் கோயிலையே, அந்த சிவன் இருக்கிற சன்னிதானத்தையே கல்யாண மண்டபமாக மாற்றி வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது. அதாவது ஜாதி வாரியா மக்கள் நடத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா, பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி அங்க சலுகைகள் காட்டப்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டே இருக்குது. பாதிக்கப்படுகின்ற பக்தர்களே நேரடியாக இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக அந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் குடும்பத்தில் குழந்தை திருமணங்கள் நடந்தது எல்லாமே வந்துட்டு கடந்த காலங்களில் அம்பலப்பட்டு போச்சு. அதாவது ஊரறிந்த ரகசியம் சொல்லுவாங்களே, அந்த ஊரறிந்த ரகசியத்துக்கு சரியான ஆவணங்களோட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் மாட்டினாங்க. அந்த வழக்கெல்லாம் இதாகிட்டு இருக்கு. இப்படி சிதம்பரம் தீட்சிதர்கள் அந்த கோயிலை தங்கள் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கொண்டு தனி சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருந்தாங்க. இந்த சூழலை தான் இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு இந்த கோயிலில் நடக்கிற விஷயங்களை மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட வரவு செலவு கணக்கு கொடுத்தெல்லாம் வழக்கு வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு அந்த வழக்கு தான் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கில் வந்து குறிப்பாக, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 2008 to 2014 சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோயிலுடைய ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். அதாவது 6 ஆண்டுகளுக்கு 3 கோடி ரூபாய் அப்படின்னாக்கா, வருடத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வருவாயை வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை ஈட்டி காட்டுது அந்த கோயிலில். அந்த கோயிலுடைய அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கணக்குகளாக பராமரிக்கப்பட்டிருந்தது. அதுவே 2014 இதே நீதிமன்ற நடவடிக்கையின் பேரில் பார்த்தீங்கன்னாக்கா, திரும்பவும் இந்து சமய அறநிலையத்துறை அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை விட்டு வெளியேற வேண்டிய சூழல், அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த கோயில் போனதுக்கு அப்புறமேட்டு அவர்கள் காட்டிய வருமானம் ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய், இந்து சமய அறநிலையத்துறை 50 லட்சம் ரூபாய் காட்டுறாங்க வருடத்துக்கு, இவங்க 2 லட்சம் ரூபாய் காட்டுறாங்க, கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய் இதிலே ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. இந்த வரவு செலவு குறித்து தான் கேட்கப்படும் போது தான் நீதிமன்றம் வந்துட்டு தீட்சிதர் தரப்பில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, கோயிலோட வரவு செலவு எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப இந்த தீட்சிதர் என்ன பண்ணனாக்க, ஒரு சீல் வைக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு ஆடிட்டிங் கணக்கு வந்து இருக்கு இல்லைங்களா, அதை வந்து காட்டியிருந்தாங்க. அப்பயே நீதிபதிகள் வந்துட்டு, நான் உங்கள்கிட்ட ஆடிட்டிங் கணக்கோ இல்லை ஐடி ஃபைல் பண்ணதையோ கேட்கல, இந்த கோயிலுக்குன்னு வரவு செலவு கணக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த புத்தகத்தை முதல்ல கொண்டு வந்து கொடுங்க, அந்த கம்ப்ளீட் அக்கௌண்ட் புக்கை வந்து கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்மட்டேடி அடித்தாங்க. அதுக்கு தான் சிதம்பரம் தீட்சிதர்கள் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, கோயில் நிலங்கள் வந்துட்டு அறநிலையத்துடைய தனி தாசில்தார் வந்து கண்காணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3000 ஏக்கர் நிலம் வந்து கோயிலுக்கு இருந்தது அப்படின்னு அவர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது அரசர்களாலையும் புறவலர்களாலும் கொடுக்கப்பட்ட நிலம் 3000 ஏக்கர் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ஏக்கர் தான் இருக்குது, அதிலே 93,000 தான் வருமானம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மீதம் இருக்க 2000 ஏக்கர் நிலம் என்னாச்சுன்றது மாதிரி, மீதம் வந்துட்டு 3000 ஏக்கரில் 2000 ஏக்கரை பற்றி அவங்க வாயை திறக்காமல் இருந்தாங்க.
இதை சரியாக பிடித்து கொண்ட இந்து சமய அறநிலைத்துறையுடைய சிறப்பு பிளீடர் திரு அருண் நடராஜன் அவர்கள் வந்துட்டு 3000 ஏக்கர் நிலத்தில் இப்போதைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு 1000 ஏக்கர் நிலம் தான் சொந்தமாக இருக்குது. மீதம் இருக்கிற 2000 ஏக்கர் நிலத்தை சிதம்பரம் தீட்சிதர்கள் தனி நபர்களுக்கு விற்று தீர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே உயர் நீதிமன்றமே ஆடி போச்சு. கோயிலோட வரவு செலவு கணக்கும் கிளியராக இல்லை. வரவு செலவு கணக்கு கேட்டாக்கா, அந்த புத்தகங்களை கேட்டாக்கா, இவங்க வந்துட்டு நாம் கேட்டதுக்கு பதிலாக மாறாக ஒரு போலி கணக்கை வந்து கொண்டு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தணிக்கை ரிப்போர்ட்டை வந்து காட்டுறாங்க, ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இப்போ என்னடானாக்கா இவங்களே 3000 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இவங்களே இது பண்ணுறாங்க. 1000 ஏக்கர் நமக்கு மீதம் இருக்க 2000 ஏக்கர் எங்கன்னு கேட்டாக்கா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது இந்து சமய நலத்துறையுமே வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இந்த 2000 ஏக்கர் நிலத்தை தனி நபர்களுக்கு சிதம்பரம் தீட்சிதர்கள் ஆரம்பத்தில் விற்று தீட்டு விட்டார்கள். அதை 2004 to 2018 காலத்தில் இந்து சமய நலத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சிதம்பரம் நடராஜர் கோயில் வருவதற்கு முன்பாகவே இந்த வேலைகள்ல இந்த சிதம்பரம் நடராஜருக்கு சொந்தமான அந்த சிவன் சொத்து முழுக்க முழுக்க இந்த தீட்சிதர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக தனிநபர்களுக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்றது இங்கே வெட்ட வெளிச்சம் அடைக்கு. இது ஏற்கனவே பலரும் சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு தான். இது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்ட வெளிச்சமாக கோர்ட்டுக்கு முன்னாடியே வந்திருக்குது. சிவ சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தீட்சிதர்கள் பார்த்தீங்கனாக்கா சிவனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களையெல்லாம் விற்று தீர்த்து இவனை கொளுத்து போய் தானே இருக்கிறானுங்க. இவனை குளம் எங்கே போய் அழிஞ்சு போச்சு? உண்மையிலேயே அந்த நடராஜனுக்கு கொஞ்சமாக குழந்தைனாக்க என்னுடைய கோயில் பராமரிப்புக்காக என்னுடைய பக்தர்கள் வசதிக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள்லாம் எப்படி அழிச்சு தீக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் மேல சிவனுடைய கோபப்பார்வை பற்றுக்கணுமே ஏன் படல? கொஞ்சமும் கூச்சமே இல்லாம இந்த சிதம்பரம் தீட்சிதர்களும் 2000 ஏக்கர் நிலம் வந்துட்டு காணும்னு சொல்லிட்டு இது அரசு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த உச்சி குடுமி கொழுப்பனுங்க தானே எல்லாத்தையும் வித்து தின்னு இருக்கிறானுங்க அப்படின்றது எல்லாத்தையும் வெட்டப்படுது. அதாவது இதெல்லாம் ஊரடைஞ்ச ரகசியம் தான். சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு இருந்த நிலம் வந்துட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி தீட்சிதர்களால் விற்று தீர்க்கப்பட்டது அப்படின்றது ஊரடைஞ்ச ரகசியம். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அப்படி இருந்தும் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. கோயில்களை வந்துட்டு பக்தர்கள்கிட்ட கொடுங்க, பக்தர்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சங்கிகள் சொல்வதோடைய உள்நோக்கம் கோயில்களை பார்ப்பனர்கிட்ட கொடுங்க. ஏன்னா அப்போதான் பார்ப்பனர்கள் அந்த கோயில் சொத்துக்களை அந்த கோயில் வருமானத்தை கொள்ளையடித்து ஆட்டையை போட்டு அவனுங்களும் அவனோட குடும்பமும் கொடுக்க முடியும். மற்றபடி ஏன்னா ஒரு காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை வருவதற்கு முன்பாக இந்த கோயில்கள்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாம் நல்லா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமயானத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா விஷயத்துக்கும் கணக்குகள் வந்துட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றதுனால இவர்களால் எந்த ஒரு கையாடலும் கோயில் சொத்துக்களில் பண்ண முடியல. கிட்டத்தட்ட குறிப்பாக நீதி கட்சியினுடைய துணையால் கோயில் சொத்துக்கள் பெரும்பாலும் கொள்ளை போவது இந்த மாதிரி பார்ப்பனர்களால் தீட்சிதர்களால் விற்று அவர்கள் கொளுத்து திங்குவதையெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதை பொறுத்து கொள்ள முடியாமதான் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், நம்முடைய அர்ஜுன் சம்பத் ஆகட்டும், இந்த சனாதன உருட்டன் ரங்கராஜாகட்டும் எல்லாருமே வந்துட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலை காட்டி காட்டி கோயிலை பக்தர்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு உண்மையான காரணம் இப்போ நல்லா தெரியும். இவர்கள் சொல்வது போல கோயில்கள் பக்தர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சுனாக்கா சிதம்பரம் நடராஜர் கோயில் சொத்துக்கள் எப்படி இந்த தீட்சிதர்கள் விற்று தின்னு கொடுத்து போனாங்களோ அதே போல தான் எதிர்காலத்தில் ஒருவேளை இந்த கோயில்கள் அனைத்தும் பக்தர்கள் வசம் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் வசம் போச்சுனாக்கா எல்லா கோயிலுடைய சொத்துக்களையும் விற்று தின்னுடுவானுங்க. இது வெளிப்படையாக தெரியும். எந்த கோயிலுடைய வருமானமும் முழுசாக எவ்வளவு வருதுன்றது கூட யாருக்குமே தெரியாமல் போயிடும். அதனால தான் தெளிவாக சொல்லணும், கோயில்கள் எப்பொழுதும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது தான் மக்களுக்கு நலன், கோயில்களுக்கு நலன், கோயில் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றத நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்குது. நன்றி, வணக்கம் தோழர்களே. இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது, அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணலை? அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல, ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க, ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க, இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க, ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க.